ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரியஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான தோசை எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி ஓரங்களில் நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வீட்டில் தோசை மாவு இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் வந்து கார சட்னி சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சட்னியுமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. தோசை மாவு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வந்து வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரவை கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் அதிகமாக சேர்க்காதீங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிரை எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. தயிர் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 பெரிய வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் சேர்க்கறதுனால இதில் உங்களுக்கு நல்ல வந்து டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் உங்களுக்கு. இது கூடவே 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நம்ம சேர்க்கறதுனால நீங்கள் வந்து அப்ப சுடலை எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே வந்து தோசை சுடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் 1-2 சுத்து இந்த மாதிரி நல்லா சுத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுக்கும்போது அந்த பொட்டுக்கடலையும் வெங்காயமும் நல்லா உங்களுக்கு அரைப்பட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு, இதை மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவு அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. அந்த மிக்சி ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணி தோசை செய்யலாங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் வந்து ஆப்ப சோடா சேர்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ தோசை செய்கிறீங்கோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்து கூட நீங்கள் தோசை ஊற்றலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலைங்க. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி 1-5 நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. 1-5 நிமிஷம் மட்டும் இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இது வந்து 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம சட்னி ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்றதுக்காக நீங்கள் சட்னி செய்கிறீங்கன்னா பூண்டு அப்படியே தோலோட கூட கழுவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள். இது கூடவே 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளி பழம் வந்து நல்ல பெருசாக இருந்ததுன்னா 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் புளி சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா புளி தேவையில்லை. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துனீங்கன்னா போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடி தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த தக்காளியில் உள்ள ஈரப்பதமே போதும். இப்போ பாருங்கள், சட்னி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. அந்த தக்காளியில் உள்ள ஈரப்பதமே உங்களுக்கு போதும். இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் அதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது கூடவே நம்ம சட்னியையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த சட்னி சேர்த்துருங்க. அந்த ஜார்லேயே நான் கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ சட்னியை 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வரலாங்க. இதோட பச்சை வாசனை எல்லாமே போய் உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஹையில் வைக்கும்போது உங்களுக்கு தெரிக்கும், அடுப்பு ஃபுல்லாக தெரிக்கும். ஸோ சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான கரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை வார்த்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ரவை வந்து உங்களுக்கு நல்லா ஊறியிருக்கும். பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு கெட்டியாக இல்லை. ஸோ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ தோசை வார்த்து எடுத்துடலாம். தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவு நம்ம சேர்த்துடலாங்க. 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப பேப்பர் மாதிரி நீங்கள் சுட முடியாது, கொஞ்சம் வந்து மொந்தமாக தான் ஊற்ற முடியுங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சமாக சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாங்க. நீங்கள் மூடி போட்டும் வேக வச்சுக்கலாம், இல்லை மூடி போடாமல் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். தோசைக்கல்லில் உங்களுக்கு ஒட்டவெல்லாம் ஒட்டாதுங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
பன் தோசையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க தோசை சாப்பிட்றதுக்கு. இப்போ அடிப்பக்கம் வெந்துருச்சு, மேலேயும் நல்லா வெந்துருச்சுங்க, தோசை எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இன்ஸ்டண்ட்டான தோசை ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கார சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு நல்ல காரசாரமான சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தோசை நல்ல சாஃப்டாக, ஓரங்களில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.